ஆ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சில நம்ம எப்படி இருக்கீங்க என்னை வச்சுன்னா பயங்கரமான ஒரு வீடியோ லைவ்வில் பார்த்தீங்கன்னா நம்ம விசித்ரா வந்து கிட்ட ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை கேட்கும்போது நம்மளுக்கு பகீர்னு இருக்குது ஏன்னா அவங்க பேசுகிறதும் பிரதிபதி இந்த வீட்டில் எல்லாருமே மூளை வளர்ந்து உட்காந்துக்கிட்டு எல்லாரும் யாரை பற்றி பேசுவாங்கன்னா பிரதீப் பற்றி தான் பேசுவாங்க ஆனால் ஒரு டம்மி பீஸுன்னு அவங்களே சொல்லிவிடுவாங்க டம்மி பீஸை பற்றி எதுக்காக பேசுகிறாங்கன்னு நம்மளுக்கும் சத்தியமாக புரியல ஸோ இந்த மாதிரி தான் இது எல்லா சீசனில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கன்னு வச்சுக்கோங்களேன் சரி அதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னன்னா விசித்ராக்க வந்து செம்ம கானில் இருக்காங்க பிரதீப் மேலே என்னன்னா வெளிலேயும் பேசியிருக்காங்க பிரதீப் தான் வந்துட்டு இவங்க அழுகும்போது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு ஆறுதலில் பேசினாப்பில்ல இப்போ வந்து வந்துட்டு நடுவில் வார்னிங்கும் கொடுத்து சண்டையும் போட்டாங்க இப்போ வந்து கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்து என்னை டார்கெட் ஆ வச்சிருக்கான் என்னை வந்துட்டு எமோஷ்னலாக பிரேக் பண்ணி என்னை பேச வைக்கணும்னு பார்க்குறான் அது மட்டும் இல்லாமல் நான் இந்த விஜய் யுகேந்திரன் இவங்கெல்லாம் அவனுடைய டார்கெட்டாக இருப்பாங்க இவங்களெல்லாம் வந்து டென்ஷன் பண்ணி ப்ரொவோக் பண்ணி அவங்கள வந்து பேச வச்சு வெளியே அனுப்பணும்னு நினச்சி வச்சுருக்கான் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களாம் ஒன்று மன கட்டி வச்சுருக்காங்க போலிருக்கு அப்போ ஐஸ் என்ன சொன்னாங்கன்னா அப்படி அவர் பண்ணுறாருன்னு தெரியுதில்லை நீங்களே ஏன் வந்துட்டு வேர்ட்ஸை லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ சொன்னாங்க பாருங்கள் நான் மண்டையை உடச்சிட்டு போயிடுவேன் நம்ம பாட்டுக்கு அப்படின்னு அந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வார்த்தையெல்லாம் லூஸ் பண்ணலாமா நான் ஜஸ்ட் அவனுக்கு வார்னிங் கொடுத்தேன் அப்படி இருந்தும் நான் லூஸ் பண்ண அந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் மண்டே வச்சுட்டு நான் பாட்டு கார்டு வாங்கிட்டு போயிட்டு இருப்பேன் எனக்கு பிரச்சனையே இல்லையா இன்னமும் ஈஸியாக அசால்ட்டாக சொல்கிறாங்க அவன் மண்டே வச்சுட்டு தான் போயிருணும் விட்டுருவாங்க பாஸ் வீட்டில் என்னையாக நடக்குது எவ்வளோ இதுவாக இருக்காங்க பாருங்க ஒரு பக்கம் ஆம்பளை வடிவத்தில் ஒரு ரவுடி வந்துட்டு விஜய் இந்த பக்கம் பொம்பளை வடிவத்தில் வந்துட்டு நம்ம விசித்திரம் மேடம் ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்க திரும்பவும் சொல்கிறாங்க ஐஷு இல்லை அவர் உங்களை பிரேக் பண்ண ட்ரை பண்ணார்னா அப்படின்போது இவங்க திரும்பவும் எனக்கு இந்த மாதிரி லூஸுங்களாலலாம் வந்துட்டு நான் பிரேக்காக மாட்டேன்றாங்க எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க பாருங்கள் ஒருத்தர் இல்லாத நேரத்தில் அவங்கள பற்றி பேசுகிறதே கேவலம் இதுவரைக்கும் பிரதீப் யாரையாவது வந்துட்டு அவங்க இல்லாத நேரத்தில் பேசியிருக்காரா கேட்டிங்கன்னா இது வரைக்கும் புறணி பேசுனதே கிடையாது அதுவே என்னை பொறுத்தவரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆனால் இவரை பற்றி நிறைய பேர் காசு பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்களை உட்பட சரிங்களா அதுலேயும் இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த லூஸுங்களாலாம் நான் வந்து பிரேக் ஆக மாட்டேன் என்னை எமோஷனலாக வேணால் நீங்கள் பிரேக் பண்ணலாம் அதுக்கு ஒன்றா நான் இந்த மாதிரி கிர்க் தரமாக பேசுகிறவங்ககிட்டலாம் நான் பிரேக் ஆக மாட்டேன்றாங்க கிர்கன்றாங்க லூசுன்றாங்க அப்படி சப்போஸ் இவன் அப்படி பண்ணுறாமல் இருந்துச்சுன்னா இவங்களை வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க முதல் நீங்கள் வந்துட்டு கிச்சனில் வந்து நல்லா எதாவது சாப்பாடு கப்பாடு செஞ்சு வச்சுட்டு போங்க அதுக்கப்புறம் மற்றவங்களை செய்கிறத பாப்பற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறாங்கன்னா அவன் ஒரு லூசுன்றாங்க கிறுக்கன்றாங்க இவனுக்கெலாம் வந்துட்டு டாக்டர் விசித்திரா தேவையில்லை சைக்காலஜிஸ்ட் விசித்திரா தேவையில்லை நானே போதுமா எல்லாம் ஒன்று தானே நீங்கள் தானேம்மா அதெல்லாம் ஈகமாக இப்படி குழப்பிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறாங்கன்னா இவனை விட பெரிய சைக்காலாம் நான் பார்த்துருக்கேன் லைஃப்லன்றாங்க ஸோ லூசுன்னு சொல்லியாச்சு கிறுக்கன்னு சொல்லியாச்சு ஆ சொல்லியாச்சு இன்னும் என்னென்னலாம் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு முடிவு எடுத்துருக்காங்க கிட்ட சொல்கிறாங்க இனி அவன் என்னை எப்படி என்ன பண்ணுறான்னு பார்க்குறான் சரியா இனி அவனோட கேமை தான் ஏன் கேமுன்றாங்க ம் முதல் உங்கள் கேமை முதல் விளையாடுங்க அதுக்கப்புறமா அடுத்தவங்க கேமை கெடுக்கிறத பார்க்கலான்ற மாதிரி தான் நம்மளோட கருத்து என்னத்தான் பண்ணுறது இவங்கள நேற்று வந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு ஜோவிகா வச்சு செஞ்சு விட்டாங்க அவங்கள வந்துட்டு உங்களுக்குனால் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியல இவங்களாம் என்ன சைக்காலஜிஸ்ட் படிச்சிருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல அந்த பொண்ணை ஈஸியாக வந்துட்டு அந்த பொண்ணு பேசும்போதே வந்துட்டு சைலண்ட்டாக நீ சொல்கிற கரெக்டாம்மா தெரியாமல் ஆண்டி சொல்லிட்டோமா விட்டுருமா முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு நீ தமிழ் ஆ நீ இதை பண்ணே அதை பண்ணு அப்படி இப்படின்னு பேச பேச அந்த பொண்ணு வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாங்க அங்கேயே பேச போய்ஷு இல்லாமல் இங்கே வந்து பிரதீப் கிட்ட அவங்களோட வீரத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க என்னதான் பண்ணுறது இதில் வேறு அடித்து மடை உழைச்சிடுவாங்களே சரி தான் இப்படியே பேசிட்ருங்க என்ன தான் சொல்கிறது சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த விசித்ரா ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரவுடித்தனம் ஒரு ஆளுமை படணும் ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம தான் அப்படின்ற மாதிரி இருக்கங்களே இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் பிரதீப்பை வந்துட்டு லூசுன்றாங்க கிறுக்குன்றாங்க இதை பற்றி கமல்ஹாசன் பேசணும்னு நினைக்கிறீங்களா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் போது கும்பாய் நண்பர்களே